திரைக்கு செல்ல தயாராகும் சுந்தரவல்லி சுந்தரவல்லி ஏற்கனவே வந்து வாய் தாசி எல்லாருக்கும் தெரியும் சுந்தரவல்லி கம்யூனிஸ்டில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த திமுகலேருந்து பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது நாலு மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு இப்ப நடுப்புல இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நிறைய பேர் வந்து இந்த அதாவது க திருமணம் கடந்த கா காதல் கள்ள காதல் இல்லா அது நொல்ல காதல்ன்னு சொன்னவங்க அப்புறம் இந்த லியோனி போனவங்க அப்புறம் இந்த அருணன் போனவங்க இவங்க எல்லாம் போஸ்டிங் கிடைச்சிருச்சே நம்ம இவ்வளவோ நாய் மாதிரி கத்துறமே நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கலன்னு கொஞ்சம் அதிகமாவே கம்யூனிஸ்ட்ல இருந்து பேச போய் காவல்துறையை போய் கேடு கட்ட காவல்துறைன்னு சொல்ல அப்புறம் இந்த மாதிரி மோடிஜி எல்லாம் ஒருமையில பேசுறது ரொம்ப திமுறா பேசுறது அப்படி இப்படின்னு அதாவது இந்த இவங்க மேல ஒரு கண்ணு போட்டு இந்த மாதிரி கேஸ் புக் பண்ற மாதிரி இடையிலே கைது அப்படின்னு சொன்னாங்க தான் வெளியே வந்திருக்கிற மாதிரியே இருக்கோ என்னமோ தெரியல இப்போ வந்து ரொம்ப நாளும் ஆளே காணும் அதாவது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நடந்திருக்கிற ஆளுநர் கூட எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஆளுநரு எங்களுக்கு ஆளுநர் நாங்கள் இது எத்தனையோ ஆளுநரை பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கூட ஆளுநர்கிட்டையும் கொஞ்சம் போய் டச் பண்ணிட்டாப்புல அதனால வந்து சுந்தர வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லி முதல் வருகத்தில இருந்து கூட உத்தரவு வந்ததாக கூட சொல்லப்படுது ஏன்னா அதிகமாக பேசி எதையாவது சிக்கலில் எங்களை இழுத்து மாட்டை விட்டுறது அப்படின்றதுனால இப்போ கூட முத்தரசனை வந்து இல்லம் தேடி கல்வியை கூட எதிர்த்ததில் கூட ஒரு பேச்சு வந்துச்சு ஆனா இவங்களுக்கு தேவையில்லாதது இவங்களுக்கு வந்து கூட்டணின்னா கூட்டணியோட முடிஞ்சு தான் சொல்றாங்க இது கட்டி அந்த கொள்கை இந்த கொள்கையை ஏத்துக்கறதெல்லாம் வந்து திமுக ஆட்சி செய்யறவங்க ஏத்துக்குவாங்க அதனால இந்த சுந்தரவள்ளி போன்ற நபர் பேர் எல்லாம் தெரியும் அதாவது பெண்ணுக்குரிய தன்மை இல்லாம இது மாதிரி ஆணை வந்து அஹ் அசிங்கமான வார்த்தையில ஒரு டிபேட்ல உக்காந்துருக்கும்னு கூட தெரியாம இந்த மாதிரி பேசுனது ராம்குமார எல்லாம் தெரியும் அதனால அதே பேச்சு தான் கிட்டேயும் போயிருச்சு அதனாலதான் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலை இன்னைக்கு எந்த டிபேட்லயும் ஆளை காணும் எந்த ஒரு வீடியோலயும் பார்க்க கூட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அநேகமாக இவர் கைது செய்யப்படுவாருன்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தகவல் அவருக்கே கிடைச்சதுனாலதான் தான் அடக்கிக்கிட்டு இருக்கணும் இனிமேல் ஏதாவது ரொம்ப பேசுனா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால சுந்தரவல்லி வந்து இப்போ வாயை அடக்கிக்கிட்டு இருக்க இடம் தெரியாம இருக்கிறாங்கள இது வந்து திமுகக்கும் வந்து ஆதரவான நிலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான நிலையை ஏற்படுத்தி விட்டுறது அதான் இந்த காமெடி பிக்சர் மாதிரி காமெடியில சும்மா இருக்கிறவன் கூட இருக்கிறவங்க உசுப்பேர்த்தி விட்டுருவா மாதிரி திமுக ஏதோ அனுசரிச்சு ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து உசுப்பேத்துற காரியில இந்த சுந்தரவள்ளி போன்றவங்கெல்லாம் உசு பேத்தி கடைசியில் கடைசில வாய்மூடுன்ற அளவுக்கு தான் உண்மை